இறை இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஒருமுறை ஒரு பங்கில் பங்கு தந்தை இறை நல இறை அழைத்தல் ஞாயிறு அன்று தன்னுடைய மறையுறையில், பெற்றோர்களை நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை இறைப்பணிக்காக அனுப்பி வையுங்கள் என்ற கருத்தை மையப்படுத்தி தன்னுடைய மறையுறையை ஆற்றி முடித்தாராம். அன்று நாளில் அந்த திருப்பலி முடிந்த பிறகு அந்த பங்கு தந்தை தன்னுடைய அறைக்கு செல்லும் பொழுது அந்த பங்கிலிருந்த ஒரு செல்வந்தர் பணக்காரர் பங்கு தந்தையிடம் சென்று, எதற்காக நீங்கள் எங்களுடைய பிள்ளைகளை இறைப்பணிக்காக அனுப்ப வேண்டும் என்று நீங்கள் கேட்கிறீர்கள்? எங்களுடைய குழந்தைகளுக்கு பதிலாக நாங்கள் பணம் கொடுக்கின்றோம் அல்லது காசோலையாக தருகின்றோம், இவற்றை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாமே, எதற்காக எங்களுடைய குழந்தைகளை நீங்கள் இறைப்பணி செய்வதற்கு அழைக்கிறீர்கள் என்று கூறினாராம். அந்த பங்கு தந்தை அமைதியாக அவர் சொல்வது அனைத்தையும் கேட்ட பிறகு அவரிடம் கூறினாராம், கடவுள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நம் ஒவ்வொருவரையும் மீட்பதற்காக அவர் காசோலையை அனுப்பி வைக்கவில்லை, மாறாக தன்னுடைய ஒரே மகன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பினார் என்று கூறினாராம். இதை கேட்ட பிறகு அந்த பணக்காரர் எதுவும் பேசாமல் திரும்பவும் வீடு சென்று விட்டார். ஆம், இறை இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு. எனவே அறுவடைக்கு தேவையான வேலையாட்களை அனுப்புமாறு உன்னத தந்தையிடம் வேண்டுங்கள் என்று நாம் ஆசிய கேட்கின்றோம். இதோ இன்றைய நற்செய்தி வாசகத்தை நாம் உற்று நோக்கும் பொழுது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை தன்னுடைய இறை பணிக்காக தேர்ந்தெடுத்து அவர்களை அனுப்புகின்றார். இதைத்தான் நாம் முதலாவது வாசகத்தில் பார்க்கின்றோம். இறைவாக்கினர் ஆமோஸ் அவர்கள் காட்டு அத்திமரங்களை வைத்திருப்பவர், ஆடுகளை மேய்த்து கொண்டிருப்பவர், இப்படிப்பட்டவரை கடவுள் தேர்ந்தெடுத்து தன்னுடைய இறைப்பணிக்காக நீ இஸ்ரேல் மக்களுக்கு சென்று அங்கே அவர்களுக்கு நீ பணியாற்ற வேண்டும் என்று கூறுகின்றார். இதே போல தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் கூட தான் இந்த உலகத்தை விட்டு செல்வதற்கு முன்பாக தன்னுடைய இறைப்பணியை யார் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்பதற்காக தன்னுடைய சீடர்களை தேர்ந்தெடுத்திருக்கின்றார். குறிப்பாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த ஒரு காலகட்டங்களில் நாம் எந்த ஒரு பணிக்கு சென்றாலும் கூட முதலாவதாக வந்து தகுதி தேர்வு வைப்பாங்க, நேர்முக தேர்வு வைப்பாங்க, இல்லை எக்ஸாம்ஸ் வைப்பாங்க. எக்ஸாம்ஸ் வச்சு அதில் வந்து பாஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து அந்த வேலைக்கு அவங்களால் போக முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து ஒரு ஆசிரியர் பணிக்கும் போது கண்டிப்பாக வந்து டெட் எக்ஸாமில் பாஸ் பண்ணால் தான் கவர்மெண்ட் வேலை கிடைக்கும். அதே மாதிரி ஒரு மருத்துவ படிப்புக்காக செல்ல வேண்டும் என்றால் கண்டிப்பாக வந்து நீட் எக்ஸாமில் பாஸ் பண்ணியிருக்கணும். இவ்வாறாக எந்த ஒரு பணிக்கும் எந்த ஒரு படிப்புக்கும் சென்றாலுமே வந்து தகுதி அவருக்கு இருக்கின்றதா, அந்த தகுதியில் அவர் கண்டிப்பாக வந்து தேர்ச்சி பெற்றால் மட்டுமே அவருக்கு அந்த ஒரு படிப்போ அந்த ஒரு பொறுப்போ அந்த ஒரு பணியோ வழங்கப்படும். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை தேர்ந்தெடுக்கும் பொழுது எந்த ஒரு தகுதி அடிப்படையில் அவர்களை தேர்ந்தெடுத்தார்? குறிப்பாக நம்முடைய சீடர்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏற்படுத்திய அந்த முதல் 12 சீடர்களை நாம் முற்று நோக்கும் பொழுது அவர்கள் எந்த வகையில் இறைப்பணிக்கு உகந்தவர்களாக இருந்தார்கள்? பாவம் செய்யாமல் இருந்தார்களா, அல்லது ஒரு புனித வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார்களா, அல்லது சமுதாயத்தில் ஒரு மிகப்பெரிய அந்தஸ்தில் இருந்தார்களா? இல்லையே, அவர்கள் சாதாரண மக்கள், சாதாரண பாமர மக்கள், சாதாரணமாக மீன்பிடிக்கக்கூடிய ஒரு மக்களைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேர்ந்தெடுத்தார். அவர்கள் நம்மளைப் போலவே பாவிகளாக இருந்தார்கள். அப்படி பாவிகளாகவும் தகுதியற்றவர்களாகவும் இருந்த அவர்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேர்ந்தெடுத்தார். அவர் தேர்ந்தெடுத்த பிறகு அவர்களை தகுதி உள்ளவர்களாக மாற்றினார். எவ்வாறெனில், அவர்களுக்கு இறை நற்செய்தியை அறிவித்தார், அவர்களுக்கு தூய ஆவியை கொடுத்தார். அவர்களுக்கு தூய ஆவியை கொடுத்ததன் பிறகு அவருடைய மனக்கண்களை திறந்து வைத்தார். அதன்படி அவர்கள் இறை நற்செய்தி முழுமையாக இறை வார்த்தை கேட்டவர்களாக, அந்த இறை வார்த்தையின் முழு அர்த்தத்தை புரிந்தவர்களாக உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றினார்கள். இவ்வாறாக தகுதியற்றவர்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேர்ந்தெடுத்து தகுதி உள்ளவர்களாக தன்னுடைய இறைப்பணிக்காக மாற்றியதை நாம்
விவிலியத்தில் வாசி கேட்கின்றோம். இவ்வாறாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களை பணிக்கு அனுப்பும் பொழுது எவ்வாறாக நீங்கள் எந்த வகையான குணநலன்களை பெற்றிருக்க வேண்டும் என்று அவர்களிடம் கூறுகின்றார். நீங்கள் இருவர் இருவராக சொல்லுங்கள் என்று கூறுகின்றார். மொத்தமாக எல்லா பேர்த்தையுமே 12 பேருமே நீங்கள் ஒரே ஊருக்கு போங்க அப்படின்னு சொல்ல, மாறாக இருவர் இருவராக செல்லுங்கள். ஏனென்றால் வந்து ஒருவர் முன்ன மற்றவருக்கு ஒரு உத்தேசையாக இருக்க வேண்டும். அதற்காகத்தான் இருவர் இருவராக செல்லுங்கள். தனியாக சென்றால்தான் நிச்சயமாக வழியில் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் துன்பங்கள் வரும். எனவே நீங்கள் ஒரு கூட்டு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் நீங்கள் இருவர் இருவராக செல்லுங்கள் என்று கூறுகின்றார். அப்படி நீங்கள் செல்லும் பொழுது நீங்கள் என்ன செய்யணும்? இப்போ நாம் வாழக்கூடிய இந்த ஒரு காலகட்டங்கள் பார்க்கும் பொழுது ஒரு பங்கு தளத்திற்குரிய குருவானவர் அங்கிருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி வேற ஒரு இடத்துக்கு போகிறாங்க, இல்லை ஒரு நிறுவனங்களில் இருக்கக்கூடிய பங்கு தந்தையோ அருள் சகோதரிகளோ அங்கிருந்து இன்னொரு இடங்களுக்கு செல்லும் பொழுது நாம் பார்ப்போம், நிச்சயமாக நிறைய பொருட்கள் வச்சுருப்பாங்க, நிறைய ஆடைகள் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி குருக்களை பார்த்தோம்னா என்ன வச்சுருப்பாங்க, நிறையா காரோ மற்ற பொருட்கள் அது இது எல்லாமே வச்சுருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்வது என்னவென்றால், துறவிகள் அதிலும் குறிப்பாக இறைப்பணிக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் இந்த உலக நாட்டங்களுக்கு அடிமையாகி இல்லாமல், இந்த உலகத்திற்குரிய ஆஸ்தி அந்தஸ்து பொன் பொருள் எதுக்குமே அடிமையாகி விடக்கூடாது என்பதற்காகத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுகின்றார். நீங்கள் செல்லும் பொழுது கைத்தறி எடுத்துக்கொண்டு செல்லுங்கள், மற்றபடி உணவோ பையோ பைசாவோ காசோ எதுவும் தேவையில்லை, மிதியடி அணிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் வழியில் செல்லும் பொழுது முள்ளோ மற்ற ஆணிகளோ காலை குத்துவிடும். அதுக்காக மிதியடி அணிந்து கொள்ளுங்கள், கையில் கைத்தறி வைத்து கொண்டு செல்லுங்கள். சென்ற இடமெல்லாம் எந்த வீட்டுக்கு சென்றாலும் அங்கே போய் அந்த வீட்டுக்கு வந்து வாழ்த்து தெரிவிங்கள், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை கொடுங்கள். அந்த வீட்டில் உள்ளவர்கள் ஆளுடைய ஆசீர்வாதத்தை கேட்கிறார்கள் என்றால் வாழ்த்துக்கள், நீங்கள் அங்கேயே தங்கியிருந்து அவர்கள் கொடுப்பதை உண்டு மகிழ்ந்து அங்கே இருங்கள். ஒருவேளை எந்த வீடாவது எந்த ஊராவது உங்களை வரவேற்கவில்லை என்றால் அவர்களுக்கு எதிராக நீங்கள் அந்த ஊரை விட்டு வரும்பொழுது உங்கள் காலில் இருக்கக்கூடிய தூசியை தட்டிவிட்டு வாருங்கள், அதே போதும் அவர்களுக்கு எதிரான ஒரு சான்றாக மாறும், சாட்சியாக மாறும் என்று கூறுகின்றார். ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, இவ்வாறாக இறைப்பணிக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் இறைப்பணியை செய்யக்கூடியவர்கள் இந்த உலகத்தினுடைய நாட்டங்களுக்கு நிச்சயமாக இடம் கொடுக்காமல் கடவுள் மீது அசையாத நம்பிக்கையோடு வாழ வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு அழைப்புதல் விடுக்கின்றார். காரு பங்களா வைத்திருப்பது தவறு என்று நான் கூறவில்லை, நிச்சயமாக இறைப்பணிக்கு அவை தேவைப்பட்டால் அதை வைத்துக் கொள்ளலாம். ஆனால் எவன் ஒருவனுக்கு ஒரு சில பொருட்கள் தேவையில்லையோ அதை வைத்திருப்பது நிச்சயமாக ஒரு தவறாக கருதப்படும். இங்கே 2 வருடங்களுக்கு முன்பாக நான் வந்து வெஸ்ட் இண்டீஸ் என்ற அந்த தீவில் வந்து டொமினிக்கா என்ற ஒரு தீவில் வந்து 3 ஆண்டுகள் பணி செய்தேன். 3 ஆண்டுகள் பணி செய்யும் பொழுது இவ்வாறாக ஒரு சாதாரண மனிதனாக இருந்து ஒரு குடும்பத்தினனாக இருந்தால் நிச்சயமாக என்னால் என்னுடைய குடும்பத்தை விட்டுவிட்டு இறைப்பணிக்காக செல்ல இயலாது. மாறாக ஒரு குருவாக இருந்த காரணத்தினால்தான் என்னுடைய சொந்த ஊரையும் உற்றார் உறவினர்களையும் விட்டுவிட்டு நான் இங்கிருந்து பல 1000 கிலோமீட்டர் தொலைக்கு அப்பால் சென்று கடல்கள் மலைகள் சென்று அங்கே இறைநற்செய்தி அறிவிக்க சென்றோம். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்பூரில் இருக்க மாதிரி பைக்கெலாம் வந்து அவ்வளோ காமன் கிடையாது, பைக் வந்து அவ்வளோ எல்லா பேரும் யூஸ் பண்ண மாட்டாங்க, மாறாக எல்லா வீட்லையுமே வந்து கார் வச்சுருப்பாங்க. அதனால் வந்து ஒரு ஊர்லேருந்து மறு ஊருக்கு செல்லுவது, மறு இடங்களுக்கு சென்று திருப்பலி ஆற்று செல்லும் பொழுதெல்லாம் கண்டிப்பாக வந்து காரில் தான் போகணும். அது மட்டும் இல்லாமல் வந்து அங்கே வந்து அடிக்கடி நல்லா மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும், அப்போ பைக்கில் போனால் நிச்சயம் நனைஞ்சிருவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் நிச்சயமாக அந்த ஒரு சூழ்நிலையில் கார் தேவைப்பட்டது. அதனால் அந்த பங்கே வந்து ஃபாதருக்காக வந்து கார் வச்சுருப்பாங்க. ஆனால் நிறைய நேரங்களில் எங்கே நமக்கு தேவை சில அன்னெசரியாக அதாவது தேவையில்லாத பொருட்களை எல்லாம் நாம் அதிகமாக இந்த உலகத்தில் நாம் அதிகமாக பெற்று அவை நாம் வைத்து கொண்டு நம்முடைய கவனங்களை எல்லாம் அதில் செலுத்தும் பொழுது கடவுள் நமக்கு எதற்காக நமக்கு அழைத்தலை கொடுத்தாரோ அந்த அழைத்தலிலிருந்து நாம் தவறி நாம் தவறான வழியில் செல்கின்றோம். அப்படித்தான் இந்த உலகத்தில் நாம் பார்க்கும் பொழுது நிறைய இடங்களில் நிறைய பேர் தவறு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அப்படி அல்லாமல் கடவுள் மீது நம்பிக்கையோடு வைத்து கடவுள் எதற்காக நம்மளை அழைத்தாரோ அந்த ஒரு பணியில் கருத்தும் கண்ணும் கருத்துமாக இருந்து அவர்கள் வாழும் பொழுது நிச்சயமாக கடவுள் கொடுத்த அந்த அழைத்தலுக்கு ஏற்ற ஒரு உகந்த வாழ்க்கை வாழ்வார்கள். சரி, இறை மக்களாகிய உங்களுடைய பணி என்ன? குருக்களும் கன்னியர்கள் மட்டும்தான் வந்து இறைப்பணியை செய்யணுமா? நிச்சயமாக இல்லை. ஞானஸ்தானம் பெற்ற ஒவ்வொரு சகோதர சகோதரருடைய கடமைகளுமே வந்து
இறை நற்செய்தியை அறிவிக்க வேண்டும். ஏனென்றால் நாம் பார்க்கின்றோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேர்ந்தெடுத்த சீடர்கள் அவர்கள் வந்து குருக்களாகவும் இல்லை, கன்னியர்களாகவும் இல்லை, இல்லைங்களா? எல்லா பேருமே வந்து மீன் பிடித்தவர்கள், அவங்களுக்குலாம் குடும்பங்கள் இருந்துச்சு, எல்லாத்தையுமே விட்டுட்டு தான் வந்தாங்க ஆண்டவருக்காக வந்து. அதனால் இப்பொழுது குடும்பஸ்தனாக இருக்கக்கூடிய நீங்கள், உங்களுடைய பணி என்ன, நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? நிச்சயமாக நீங்கள் வந்து உங்களுடைய குடும்பங்களில் இருக்கும் பொழுது மகிழ்ச்சியோடும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். குடும்பத்தில் இருக்கும் பொழுது உங்களுடைய குடும்பம் வந்து ஒரு திரு குடும்பத்தை முன்மாதிரியாக வைத்த ஒரு குடும்பமாக இருக்க வேண்டும். குடும்பங்களில் நிச்சயமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குடிகொண்டிருக்க வேண்டும். எவ்வாறு குடிகொள்ள முடியும்? உங்களுடைய குடும்பங்களில் நிச்சயமாக குடும்ப ஜபம் இருக்க வேண்டும். குடும்ப ஜபம் என்றால் இப்பொழுது வரக்கூடிய யங்ஸ்டர்ஸ், அதாவது குழந்தைகளுக்கெல்லாம் வந்து குடும்ப ஜபம்னா என்னன்னே தெரியாது, இல்லைங்களா? பெற்றோர்கள் சொல்லித்தருங்களா குழந்தைகளுக்கு இதுதான் குடும்ப ஜபம்னு? இல்லை, ஏன்னா பெற்றோர்களை ஜபிப்பதில்லை. குடும்பத்தில் குடும்ப ஜபம் இல்லை என்ற ஒரு காரணத்தினால் குழந்தைகளுக்கு குடும்ப ஜபம்னா என்னன்னே தெரியாது, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. இதே போல எத்தனை குடும்பங்களில் ஜபமாலே ஜபிப்பீர்கள்? நிச்சயமாக கிடையாது. முன்னெல்லாம் வந்து சாயங்காலம் 7 மணி 8 மணி போல பார்த்தோம்னா குடும்பத்திற்குரிய அனைவருமே உணவு அருந்துவதற்கு முன்பாக, இரவு உணவுக்கு முன்பாக ஒன்றாக குழுமி பைபிள் வாசித்துட்டு ஒரு ஜபம் செஞ்சுட்டு அப்புறம் சாப்பிடுவாங்க. ஆனால் இப்போ எத்தனை குடும்பங்கள் அப்படி நடக்குது? எல்லா வீடுகளுமே என்ன இருக்குது, என்ன வச்சுருக்கோம், இடியட் பாக்ஸ் வச்சுருக்கோம் இல்லையா, டிவி வச்சுருக்கோம். அந்த டிவி முன்னாடி வந்து ஷிஃப்ட் போட்டு, இத்தனை மணிலேருந்து இத்தனை மணி வரைக்கும் நான் பார்க்குறேன், அடுத்து இத்தனை மணிலேருந்து இத்தனை மணிக்கும் நான் பார்க்குறேன், இத்தனை மணிக்கு இந்த நாடகம் ஓடும், இந்த சீரியல் ஓடும், குழந்தைகள்னால் குட்டி சுட்டி பார்க்குறது, மற்ற டிவி மற்ற விளையாட்டு சேனலில் பார்க்கணும்னு சொல்லி அனைவருமே வந்து இவ்வாறாக பொழுதுபோக்குகளில் நம்மை நாம் முழுமையாக ஆட்படுத்தி கொண்டிருக்கின்ற காரணத்தினால் குடும்பங்களிலும் கூட அந்த இறை பக்தியானது ஒன்றுமில்லாமல் போய்விட்டது, என்னவென்று ஒரு கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துவிட்டது. எனவே குடும்பத்தில் இருக்கக்கூடிய நிச்சயமாக இறை பக்தியில் சிறந்ததாக வளர வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுடைய குடும்பங்களில் சண்டை சச்சரவு வராது, கணவர் மனைவி மத்தியில், உங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் மத்தியில் சண்டை சச்சரவு வராது, குழந்தைகள் வந்து நல்லவர்களாக வாழ முடியும். அவர்கள் உங்களை விட்டு வெகு தூரம் செல்லாமல் இருப்பதற்கு அவர்கள் எப்பொழுதுமே கடவுள் மீது தன்னுடைய நம்பிக்கையை கட்டி எழுப்பினார்கள் என்றால் நிச்சயமாக வாழ்க்கையில் சீரும் சிறப்புமாக இருப்பார்கள். இவ்வாறாக எந்த ஒரு குடும்பமானது ஒரு முன்மாதிரியான குடும்பமாக இருக்கின்றதோ, அவர்கள் நீங்கள் உங்களுடைய குடும்பத்தை விட்டு மற்றவர்களுக்கு சென்று இறை நற்செய்தியை போதிக்க வேண்டும். நீங்கள் இருக்கக்கூடிய அந்த ஒரு சமுதாயத்திலே, அந்த ஒரு ஊரிலேயே என்ன செய்யணும், நீங்கள் மற்ற குடும்பங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டான குடும்பமாக வாழ வேண்டும். அப்பொழுது தான் ஆதி கிறிஸ்தவர்களை போல, இதோ இவர்களை பார்கள், இவர்கள் தான் உண்மையான கிறிஸ்தவர்கள், ஜெபிப்பதிலும் பகிர்ந்தளிப்பதிலும் உண்பதிலும் மற்ற அனைத்து வகையான வாழ்க்கை முறைகளிலுமே ஒரு எடுத்துக்காட்டான வாழ்க்கை வாழ்கிறார்கள். எனவே உங்களுடைய வாழ்க்கையினால் நீங்கள் கிறிஸ்துவை பிரதிபலிப்பவர்களாக வாழ வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்று அழைப்புதல் விடுக்கின்றார். எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனால் ஞானஸ்தானம் பெற்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுடைய தலையான கடமையாக இருப்பது உலகமென்றும் சென்று நற்செய்தியை அறிவியுங்கள், தீய ஆவிகளை ஓட்டுங்கள், நோயாளிகளை குணமாக்குங்கள். இவ்வாறாக இந்த 3 வகையான அதிகாரங்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய அன்பு சீரர்களுக்கு கொடுத்தார். இன்று அவருடைய சீரர்களாக இருக்கக்கூடிய நமக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுத்த அன்பு கட்டளை இதுதான். அதே போல சென்ற இடமெல்லாம் ஆண்டவருடைய ஆட்சி நெருங்கி வந்துவிட்டது, மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று பாவத்தில் இருப்பவர்களை மனம் மாற வைப்பதே நம் ஒவ்வொருடைய தலையான போதனையாக இருக்க வேண்டும். இதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மிடம் கேட்பது. இந்த அன்பு நற்செய்தி ஏற்ற மக்களாக தொடர்ந்து இறை நற்செய்தியை அறிவிப்போம். இறைவனம் இறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.